ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு லெட்ஸ் வைப். நான் உங்கள் விஜே சாம். மதுரை தான் இனிமே தமிழ்நாடோட தலைநகரம், அதாவது ரெண்டாவது தலைநகரம் அப்படின்னு ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. இதுக்கு ஒரு காம்படிஷன் வேறு உள்ள யார் வராருன்னா நம்ம திருச்சி தான். இப்போ மதுரை வந்து ஒரு தமிழ்நாடோட ரெண்டாவது தலைநகரமாக இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரும்போது, இல்லை இல்லை திருச்சியும் இருக்குது, ஒரு ஈக்குவலான ஒரு சோர்சஸ் இருக்குது, திருச்சியை கொண்டு வரலான்ற ஒரு பிளான் இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம மதுரை மக்கள்கிட்டே போய் கேட்க போகிறோம், நம்ம மதுரை தலைநகரத்துக்கு ஒர்த்தா இல்லையா, இல்லை திருச்சியை விட நம்ம மதுரை எவ்வளோ பெட்டராக இருக்குது. எல்லாமே கன்க்ளூஷன் வந்து நம்ம மதுரை மக்கள்கிட்டே போய் கேட்க போகிறோம். என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு ஒரு எஸ்விஎஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பரும் கொடுக்குறாங்க. நம்ம வீடியோவை அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எஸ்விஎஸ் ஃபுட்ஸ், அதில் உள்ள கேப்பே மாவு, கோதுமை மாவு, எல்லா மாவும் கொடுக்க போகிறாங்க. அதை தான் நம்ம ஒரு கிஃப்டாக நம்ம பேசுகிற எல்லாத்துக்குமே கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ப்ரோ, இப்போ வந்து சென்னை தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு தலைநகரம். இப்போ ரெண்டாவது தலைநகரமாக மதுரையா இல்லை திருச்சியான்ற ஒரு டிபேட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அது உங்களோட தாட் என்ன ப்ரோ? என்னோட இது பார்த்தா மதுரை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா மதுரையில் வந்து என்றைக்குமே ஒரு 24 hours தூங்கா நகரம் தான் அதோட மதுரையோட ஒரு இதே. நல்லா மதுரையில் எல்லா வளர்ச்சி பாதையும் நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக எல்லா பேருமே இது பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி எல்லா பேருமே மதுரையை இதை பண்ணி தான் ஃபேஸ் பண்ணி தான் வர்றாங்க. மதுரை வந்து இப்போ திருச்சி மதுரை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கு. ஆனால் இப்போ நான் இப்போ திருச்சியில் தான் இப்போ ஒர்க்கும் பண்ணுறேன். இங்கேருந்து இதுதான் என் சொந்த ஊர், ஆனால் திருச்சியில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ரோடு நீட்டாக கொஞ்சம் க்ளீனாக வந்து திருச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இங்கே வந்து கொஞ்சம் டஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரோடெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இங்கே நம்ம டெவலப் பண்ணணும். அப்புறம் இப்போ ஐடி பார்க் ஒன்று கட்டுறாங்க, அது கட்டினாங்கன்னா மேபி இன்னும் நம்ம மதுரையும் வரலான்னு வாய்ப்பு இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே அந்த இது முடிஞ்சு போன போகிறான்னு தோண்டிட்டு இருக்காங்க. மதுரை தலையில் வந்து கொஞ்சம் நல்லா அப்பார்ட்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட், தொழிற்சாலையில் இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. திருச்சி ஒரு அளவுக்கு இருக்கு, துப்பாக்கி தொழிற்சாலை எல்லாமே திருச்சியில் இருக்கு. என் பேர் திருநாவுக்கரசு. அருமையான பேர், தமிழ் பேர் வச்சிருக்கீங்க. என்ன டாபிக்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் தலைநகரமாக சென்னையை சொல்கிறோம், ரெண்டாவது வந்து திருச்சியா மதுரையான்னு கம்பாரிஷன் போயிட்டு இருக்கு. நீங்கள் எதுக்கு ஓட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக மதுரை தான். எதனால மதுரை கொடுக்குறீங்க? மதுரையில் வந்து முன்னாடி இதே பிரச்சனை வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் எம்ஜிஆர் இருக்கும்போது வந்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடியே முன்னாடியே எம்ஜிஆர் மதுரை திருச்சி, இதே மதுரையா திருச்சி என்ற பிரச்சனை எம்ஜிஆர் இருக்கும்போது வந்தது. அப்போ திருச்சின்னு செலக்ட் பண்ணாங்க. இப்போ அதனுடைய செலவுகள் அதிகமாகும் அப்படின்னு ஒத்தி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து மதுரையை பொறுத்த வரைக்கும் வசதிகள் அதிகமாகிட்டு இருக்கு. விமான நிலையம் வந்து இன்டர்நேஷனல் இருக்கு, தூத்துக்குடி துறைமுகம் பக்கத்தில் இருக்கு, சுற்றுலா தலங்கள் எல்லாமே மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால மதுரையை இரண்டாவது தலைநகரமாக கண்டிப்பான முறையில் மதுரை தானா? மதுரை தானா? நான் தமிழில் வளர்த்துச்சு சங்கம் அந்த இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு குளம் இந்த மாதிரி பல இம்பார்ட்டன்ட் பிளேஸ்லாம் மதுரையில் இருக்கு. ஸோ மதுரை, அதாவது தமிழ் தமிழ் சங்கம்னாலே தமிழ் வளர்த்த இடம் இதெல்லாம் மதுரை தானே சொல்கிறாங்க. ஸோ அப்போ தமிழ்நாடுன்னும் போது நெக்ஸ்ட் கேபிட்டல் மதுரை தானே வரணும். குமரிக்கண்டத்துலேருந்து வந்த இருந்து தமிழர்கள் வந்த இடமே மதுரை தானே? மதுரைக்கு ஒரு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதனால அதை சொல்லலான்றீங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. இது வந்து மதுரையா திருச்சியா, இந்த ரெண்டாவது தலைநகரத்தை மதுரையா திருச்சியான எதிர்பார்க்குறோம். மதுரையில் கொடுக்கணுங்க, கொடுக்கணும். என்ன இருக்குது கொடுக்குறதுக்குன்னு ஒரு கேள்வி. என்ன எப்படி சொல்றீங்க நீங்க? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா? பண்ணீங்க. நான் எதுக்காக சொல்றேன், நான் வந்து எதுக்காக சொல்றேன், பாரம்பரியத்துக்காக சொல்றேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போய் எப்படின்னு பாருங்க. ஒரு முடியாதவங்க, ஒரு வயசானவங்க, ஒரு நடுத்தர வயசு, இவங்க எல்லாம் உடம்பு செய்யலாம மனசு செய்யலாம போயிட்டு வச்சுக்கலேன், ஒரு 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 எனர்ஜி வரும், அதை அனுபவிக்க சொல்லுங்க. அதோட சிறப்பு மீனாட்சி அம்மன் கோவில் சிறப்பு. ரெண்டாவது அளவுகள் போக சொல்லுங்க, அதோட பாரம்பரிய பார்க்க சொல்லுங்க. மூணாவது திருமலை நாயக்கர் இருக்காரு அங்கு, அவள் அது இருக்கு. ரெண்டாவது மதுரை மாரியம்மன் தெப்பங்குளம் இருக்கு, அது பார்க்க சொல்லுங்க. நம்ம வண்டியூர் இருக்கு, அங்கிட்டு பாண்டி கோயில் இருக்கு, இங்கிட்டு அருமையான மதுரை கோரிப்பாளையம் தர்கா, கோரிப்பாளையம் தர்கா போக சொல்லுங்க. இருக்கிற வியாதி பூரா போயிடும், அவ்வளோ அற்புதங்கள் இருக்கு. என்ன இல்லை மதுரையில் கொடுத்துருக்கணும், கொடுத்துருக்கணும். இங்கிட்டு பாலம் பாருங்க, மதுரை அவுட் போஸ்ட்ல இருந்து ஊங்குச்சிக்குளம் வரைக்கும் 1000 கோடிக்கு பாலம் போட்டிருக்காங்க. வேற என்ன இல்லை உங்களுக்கு? கடல் ஒன்று தான் இல்லை, மற்ற எல்லாமே சூப்பராக இருக்கு. மதுரை கொடுத்து ஆகணும், எந்த மாற்றமும் கிடையாது. சென்னை, சென்னை வந்து தமிழ்நாடோட கேபிட்டல், செகண்ட் கேபிட்டலாக மதுரையா திருச்சியான்னு ஒரு வார் போயிட்டு இருக்கு. வார் சொல்ல முடியாது, ஒரு டிஸ்கஷன். இப்போ மதுரை பீரங்கி வாங்கிடுவோமா ரஷ்யால? கட் பண்ணிடுவா, தேவையில்லை. அடுத்து அதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன? இல்லை ப்ரோ, எனக்கு வந்துட்டு பரமக்குடி வரணும் ப்ரோ. ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் வந்து பரமக்குடியை தாண்டி தான் போகிறோம், அதனால பரமக்குடி. அது போக கமல் பிறந்த ஊர் வந்து பரமக்குடி, அதனால் அவர் கட்சியில் இருக்கார், அதனால் கட்சியில் இருக்கார். ஸோ பரமக்குடி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பரமக்குடியாக பறந்தேன், அதனால் அடுத்த கமலாக கூட வர சான்சஸ் இருக்கு. இங்கே யாரை கேட்டாலும் நாங்கள் எல்லோரும் மதுரை தானே சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் எங்கள் வேறு எங்கேயும் போனது கிடையாது, இருந்தது எல்லாமே மதுரையில் தான் பறந்ததுனால அந்த ஊரில் இருக்கலாம். ஆனால் எங்களை கேட்கும் போது நாங்கள் எங்கள் ஊரில் மதுரை தான் வந்தேன். அது உண்மையிலேயே அது கொஞ்சம் நல்லா இன்னி வர காலங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மெட்ரோ, இது இந்த ஏர்போர்ட், இன்னொரு இது
திருநெல்வேலியில் ஒரு புதுசாக ஒரு இது மாதிரி இது பண்ணுறாங்களா, மாநிலம் மாதிரி மதுரையை செலக்ட் பண்ணுறாங்க. மதுரை கொஞ்சம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மதுரை வந்து திருச்சியோட கம்பாரிசன் பார்க்கும்போது பெருசாக இருக்குன்ற. ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு உங்களுக்கு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு ராசில் பார்த்தீங்கன்னா ஒரு சுனாமி வந்துச்சுன்னா தாக்குச்சு திருச்சி, அது எப்படின்னு சொல்ல முடியாது. மதுரையில் அந்த ஒரு இதெல்லாம் வரல, ஆனால் ஒரு நல்ல ஒரு தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதனால் அது நல்லா இருக்கும், மக்களெல்லாம் காப்பாற்றுற பகுதின்னு சொல்கிற பகுதி உங்களுக்கு. அதை வந்தாரே வாழ வைக்கும் பூமி இந்த மண்ணு, மதுரை மண்ணு. ஆனால் நல்லா இருக்கும், ஒரு சென்ட்ரு பிளேஸ் தான் மதுரை பொறுத்தவங்கிட்ட. தூத்துக்குடி இதெல்லாம் இது பண்ணும்போது மதுரை கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னோட சாய்ஸ் மதுரை. தென் மாவட்டத்தினுடைய தலைநகரம் மதுரை அப்படின்ற மாதிரி சென்ட்ரலில் இருக்குது. சுற்றுலாத்தலங்கள் எல்லாமே மதுரையை சுற்றி தான் இருக்குது. கொடைக்கானல், ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸ்தலங்கள் எல்லாமே மதுரையை சுற்றி இருக்குது. வளர்ச்சியும் இந்த மாதிரிலாம் இப்போ வந்து மதுரை வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டா. தூத்துக்குடி துறைமுகம் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால வளர்ச்சி அடைஞ்சு கண்டிப்பாக மதுரையை வந்து நீங்கள் தேர்வு தலைநகரமாக கண்டிப்பாக. வந்து திருச்சியுமே வந்து 2 மணி நேரம் தான் நினை, அதுவும் இப்போ சென்ட்ரு பிளேஸ் தானே. சுற்றுலாத்தலங்களை வந்து திருச்சிக்கு இந்த பக்கம் தான் தென் மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்கும். சுற்றுலாத்தலங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டம் வந்து முன்ன மாதிரி வளர்ச்சி கிடையாது. இதை தலைநகரமாக மாற்றினீங்கன்னா அதீத வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருச்சியில் என்ன சொல்கிறாங்க, திருச்சியிலோட ஊர்கள்னால் ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இப்போ அவார்டு கூட வாங்கிச்சு க்ளீனர் சிட்டி அப்படின்ற மாதிரி, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு. மதுரையோட நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது வந்து ஒரு இதை வளர்த்துட்டாங்க அவங்க. இப்போ மதுரைக்கு வரப்போன்னு சொல்லுங்க நீங்கள், இதோட குவாலிட்டியை பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்னா அங்கே திருச்சி கொடுக்க போகிறோம் அப்படின்றனால அவங்க வந்து ஒரு இதை உண்டு பண்ணிருக்கலாம். மதுரைக்கு கொடுக்க போறோம் சொல்லி பாருங்க நீங்க, இது எப்படி இருக்கும் சொர்க்கமா இருக்கும். சென்னை விட அடுத்து வந்து நம்ம மதுரைக்கு கொடுக்கணும். மதுரை தான் இப்போதைக்கு பார்க்கும்போது மதுரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு மேபி திருச்சி வந்து கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் திருச்சி ஃபீல் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் அங்க கட்டடக்கலை எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசா எல்லாமே வச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கம்பெனியும் நிறைய இருக்கு அங்க, ஐடி கம்பெனி இருக்கு. வேற நிறைய பஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியா போறோம். இங்கே ஃபுல்லாக நம்ம ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம அதை ஏதாச்சும் டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி மக்கள் எல்லாருமே இங்கே அங்கேயோட இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. அப்போ அது ஒன்று. அப்புறம் சாப்பாடு எல்லாமே இங்கே நல்லா இருக்கும் அங்கே கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நம்ம அது கொஞ்சம் இன்னும் திருச்சியோட கொஞ்சம் நல்லாவும் இருக்க சான்ஸ் இருக்குது. பார்க்கும்போது திருச்சி கொஞ்சம் பெட்டராக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது. ஸோ எஸ்விஎஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பர். ஸோ அதில் வந்து சத்துக்கள் நிறைந்த மாவுகள்லாம் இருக்குது. நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. நன்றி. சரி ஓகே, எஸ்விஎஸ் சார்பாக ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர். சரி, எஸ்விஎஸ் மாவு வகைகள். சரி ஓகே, சரி நன்றி. பழங்குடியை பற்றி சிறப்பாக பேசுனதுக்காக ஒரு எஸ்விஎஸ் வழங்கும் ஒரு பேக். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. இல்லை நான் பச்சை மாவு போட்டு பச்சை போட்டு சாப்பிடுறேன். ஆனால் இதில் பச்சை மாவு இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ? எனக்கு கோதுமை மாவு, கேப்ப மாவு அந்த மாவுகள் தான் இருக்குது. அதில் பச்சை போட்டு சாப்பிட்றா உங்கள் இஷ்டம் ப்ரோ. ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரோ. எஸ்விஎஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர் உங்களுக்கு. இதில் வந்து எஸ்விஎஸோட மாவு வகைகள் எல்லாமே இருக்குது. நன்றி. ஒரு எஸ்விஎஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். எஸ்விஎஸோட மாவு வகைகள் எல்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி, நன்றி. மாதிரி வரட்டும், எல்லாரும் நல்லா இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக சொன்னவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம் நாங்கள். எஸ்விஎஸ்லேருந்து ஒரு சின்ன கிஃப்ட் ஆம்பர். உள்ள வந்து சத்து மாவுகள் நிறைய இருக்கு. சரி சார், யூஸ் பண்ணுங்க. சரி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் சார். மதுரையா திருச்சியா? ஆமாம், செகண்ட் தலைநகரம் மதுரையா திருச்சியான்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. அதை தான் பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்க வந்தோம். நிறைய பேர்த்திட்ட கேட்டோம்ல ப்ரோ. அப்போ கேட்கும்போது என்னென்ன சொன்னாங்க, நிறைய பேர் மதுரை தான் மதுரை தான் எமோஷனலாக பேசினாங்க. ஆனால் பேசும்போது மதுரை மேலே உள்ள பாசத்தில் பேசினாங்க. தவிர மதுரையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதால் மதுரை வருன்ற மாதிரி தான் பேசினாங்க. அது ஒரு மாதிரி எமோஷனலாக பேசினாங்க. ஆனால் ஒரு தம்பி பேசினார், நான் திருச்சியிலையும் வேலை பார்த்தேன், இங்கே தான் என்னோட ஒரு திருச்சியில் வேலை பார்க்குறேன். ஆனால் மதுரையோட திருச்சி நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸில் பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. ரோடு வைஸாகவும் பில்டிங் வைஸாகவுமே பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. இங்கே ரோடு தூசி துப்பட்டையுமா இருக்குது, அங்கே வந்து க்ளீனர் சிட்டி இன்னொரு அவார்டே வாங்கியிருக்குன்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னாங்க. அது யோசிக்கும் போது தான் எனக்கே தோணுச்சு, என்னடா ஆமாம் மதுரை அப்படி தானே இருக்குது. ஆனால் என்னென்னா டெவலப் ஆகும்போது ஒரு ஒரு ஊர் அப்படி தானே இருக்கும், ஒரு தூசி துப்பட்டையுமா இருக்கும். அதெல்லாம் ஒரு டெவலப் ஆகி முடித்தா தான் அது ஒரு மாதிரி க்ளீன் ஆகும். மேபி திருச்சி ஓரளவு டெவலப் ஆகிருக்கலாம் தோணுது. ஆனால் மதுரைன்றது ஒரு பெரிய பலப்பரவு ஹிஸ்ட்ரி கொண்ட ஊர், பழங்காலத்தில் என்ன ப்ரோ ஒரு ஹிஸ்ட்ரியை கொண்ட ஒரு ஊர். அதனால மதுரை தான்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு நான் மதுரையில் இருக்கனால நானும் மதுரை தான் சொல்லுவேன். ஆனால் இன்னும் மதுரை டெவலப் ஆகணும். ஏன்னா மதுரைக்குள்ள ஒரு சோர்ஸுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகணும், நிறையா விஷயங்கள் வரணும். வந்தால் அதை வந்து கேபிட்டலாக ஒரு உருத்தா நம்ம சொல்லலாம். இன்னமுமே டெவலப் ஆகாமல் இன்னும் அது ரோடு உள்ளே போய் பாருங்கள், எங்கே போனாலும் கேவலமாக இருக்குது ரோடு. இன்னும் குழியமாக அப்படி இருக்குது ஒரு தெருக்குள்ளே இதுக்குள்ளே. இதை வச்சுக்கிட்டு நம்ம பெருமையாக மதுரை தான் கேபிட்டல் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும். இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு சொன்னோம்னா ஒரு பெருமையாக நம்மளே சொல்லலாம். லைக் அந்த மாதிரி தான் திருச்சி எப்படி இருக்கு என்னன்னு அது நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஆனால் மக்கள்கிட்ட கேட்கும்போது திருச்சி வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது, நிறையா வைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸாக நல்லா இருக்குது.
அப்படி இப்படின்னு சொல்லும் போது எல்லாமே நல்லா இருக்குன்றது. நம்ம வீடு நம்ம ஊருன்றதுக்காண்டி நம்ம அதை சொல்ல முடியாது இல்லை, எது அதுன்னு தானே சொல்ல முடியும். ஆனா மதுரைக்கு பயங்கரமான பொட்டன்சியல் இருக்கு, நல்லா இன்னும் மதுரை டெவலப் பண்ணி ஒரு உருத்தான தலைநகரமா இருந்தா நல்லா இருக்கும். மதுரை வந்து ரெண்டாவது தலைநகரமாக ஆக்குறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, சொல்லலாம். உங்க கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சைனிங் ஆஃப் விஜய் சாம், அர்ஜுன் கார்த்திக், டட்டா பாபா.